ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிசிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு நல்லில குருமா பண்ண போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த நல்லி ஒயிட் குருமாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். நல்லி ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், பட்டை, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய் பால் இருக்கு, தேங்காய், சோம்பு, கசகசா, இது முந்திரி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். நெய் எடுத்திருக்கேன். தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, நல்லி இந்த எலும்பு மட்டும் இல்லாமல் ஃப்ளஷியாக வாங்கியிருக்கேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கடையில் கேட்கும்போது இது மாதிரி எலும்போட ஃப்ளஷ்ஷாக போட்டு கேட்டு கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுருக்கோம், குக்கர் கரையட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். 50 கிராம்ஸ் போடுறோம்னா 2 ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். ஸோ இந்த பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டிருக்கேன். இந்த பிரிஞ்சி இலை நல்லா வறுந்துருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பிரவுனாக வரலக்கூடாது, வெள்ளையாகவே தான் இருக்கணும். வாசனை வருது பாருங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து போறோம். இந்த அளவுக்கு வருந்தா போறோம். இதுலயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும், அதனால ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். பொடியாக கட் பண்ணி பீஸாக அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். கொஞ்சம் வதக்கணும். இது கூட இந்த மட்டன் சேர்க்கலாம். மட்டன் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். பாருங்க மட்டன் எப்படி இருக்கு, நல்லா வதங்க கழுவோம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த கறியில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இது கூட இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டிருக்கா இல்லையா, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரை விட்டுடலாம். இப்போ ஒரு 5 சவுண்டு வரட்டும். ஏன்னா மட்டன்லாம் பெரிய பீசஸாக இருக்குது. 5 சவுண்டு வரட்டும். உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம குக்கரை மூடிட்டு
ஒரு 5 விசில் வந்ததும் எடுத்துக்கலாம். கொதி வர ஆரம்பிக்குது பாருங்க, கொதிக்குது. இந்த டைம்ல நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் வந்ததும் பார்த்து எடுத்துடலாம். காஞ்சி விசில் வந்துச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அப்படியே ஃபுல்லாக ஒயிட்டாகவே இருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் லைம் வேணுன்றவங்க, இந்த புளிப்பு வேணும்னா கொஞ்சோண்டு லைம் வேணால் ஊற்றிக்கலாம். ஒரு ஹாஃப் லைம் ஊத்தலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், வேற டிஷ்ல மாத்திடலாம். டிஷ்ல மாத்திட்டோம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இதை நானே சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பிரிஞ்சு, தேங்காய் சாதம், எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you.